वेंकटात्रि समंस्थानं ब्रह्मांडे नास्ति किंचन वेंकटेश समो देवः न भूतो न भविष्यति तिरुवेंगडमुडयानिन पेरुमयैयुम तिरुमलयिन एत्रत्तैयुम उणर्त्तकूडिय वरिगल पुरट्टासि मादं पोन्नुरुग कायुम मण्णुरुग पेयुम एन्बार्गल मादंगलिल पुण्यमानदु पुरट्टासि वेंकटवन கோவிந்தன் ஸ்ரீனிவாசன் திருவேங்கடமுடையான் பாலாஜி என்று பற்பல நாமங்கள் கொண்ட அந்த கலியுக தெய்வம் வைகுண்டம் விடுத்து பூலோகம் இறங்கிய மாதம் இந்த புண்ணிய புரட்டாசியில்தான். வசதிகளும் வாய்ப்புகளும் இருந்தாலும் அவன் அருள் இருந்தால் மட்டுமே திருமலை சென்று வர முடியும் என்பது நம்மில் பலருக்கும் தெரிந்த உண்மை. குறைவொன்றும் இல்லை கோவிந்தா என்னும்படியாக திருமலையை தவிர ஆங்காங்கே கலியுகத்தில் அர்ச்சா ரூபியாக விற்றிருந்து அருள் பாலிக்கும் அந்த ஸ்ரீனிவாசனை பக்தர்கள் இந்த புண்ணிய புரட்டாசி மாதத்தில் திரளாக சென்று வழிபடுவது வழக்கம். அந்த வகையிலே இன்று நாம் சென்னை ஓஎம்ஆர் ராஜீவ்காந்தி சாலை செம்மஞ்சேரியில் அருள் பாலித்து வரும் 500 ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயத்தினை கண்டு மகிழ்வோம். அமைதியான கிராமத்து சூழல், எனினும் ஆங்காங்கே துருத்தி நிற்கும் அடுக்கு மாடி கட்டிடங்கள், இந்த கலவை சூழலுக்கு நடுவே குறை தீர்க்கும் கோவிந்தன் ஸ்ரீ ஸ்ரீனிவாசன். ஆலயத்தின் உள்ளே செல்லும் முன் இந்த கோவிலின் தலபுராணத்தை தெரிந்து கொள்வோமா? கர்ண பரம்பராவின்படி மகாவிஷ்ணுவின் பரம பக்தரான சௌனக மகரிஷி மகாபலிபுரம் என்று அழைக்கப்படும் திருக்கடல் மலை திவ்ய தேசம் செல்லும் வழியில் அழகிய நீரோடைகளும் வயல்வெளிகளும் நிறைந்த செருமணஞ்சேரி என்ற கிராமத்தை அடைகிறார். தனது நித்திய பூஜைகளை முடித்த பிறகு சௌனக மகரிஷி பெருமாள் கோவிலுக்கு செல்ல எண்ணி செருமணஞ்சேரியில் இருந்த மக்களிடம் பெருமாள் கோவில் பற்றி வினவுகிறார். மக்கள் அனைவரும் இந்த கிராமத்தில் பெருமாள் கோவில் இல்லை என்று கூறுகின்றனர். இதை கேட்ட சௌனக மகரிஷி மிகுந்த துயரத்துடன் அங்கிருந்த மாஞ்சோலைக்கு சென்று மகாவிஷ்ணுவை நோக்கி தவம் இருக்கிறார். மகரிஷியின் தவத்தைக் கண்டு மெச்சிய மகாவிஷ்ணு ஸ்ரீதேவி பூதேவியுடன் சௌனக மகரிஷிக்கு காட்சியளிக்கிறார். மகரிஷி மகாவிஷ்ணுவிடம், நிரந்தரமாக செருமணஞ்சேரியிலே எழுந்தருளி பக்தர்களின் குறைகளை தீர்க்க வேண்டுமென்று பக்தியோடு வேண்டினார். மகரிஷியின் வேண்டுகோளுக்கு இணங்க மகாவிஷ்ணு செருமணஞ்சேரியில் சீனிவாச பெருமாளாக எழுந்தருளி அருள் பாலிக்கிறார். ராஜகோபுரத்தை கடந்து தும்பிக்கையாழ்வானை தரிசித்து கொடிமரம் நோக்கி வணங்கி 16 கால் கருங்கல் மண்டபத்தை தாண்டி கருவறையில் பத்மபீடத்தில் நின்ற கோலத்தில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் காட்சியளிக்கும் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள். திருமடைப்பள்ளியின் அருகே நாம் காணும் கல்தூண் 1000 ஆண்டுகள் பழமையானது என்று கருதப்படுகிறது. இதில் சிவன், மகாலட்சுமி போன்ற தெய்வத் திருவுருவங்களை காணலாம். இந்திய வரலாற்று குறிப்புகளின்படி இந்த திருக்கோவில் பல்லவர்களால் கட்டப்பட்டு பின்னர் நாயக்கர் மன்னர்களால் புதுப்பிக்கப்பட்டது. இந்த திருக்கோவிலின் தற்போதைய அமைப்பு கிபி 1500 ஆண்டிற்கும் கிபி 1600 ஆண்டிற்கும் இடைப்பட்ட காலத்தில் கட்டப்பட்டது என்று தொல்பொருள் வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். கோவிலின் விமானத்தில் அக்னிதேவன் 2 தலைகள் 3 கால்களோடு காட்சியளிக்கிறார். விமானத்தின் முதல் நிலையில் திருமாலின் 10 அவதார திருவுருவங்களும் அற்புதமாக காட்சியளிக்கின்றன. ஸ்ரீ அலர்மேல் மங்கை தாயார் தனி சன்னதியில் அருள் பாலிக்கின்றார். குட்டி கிருஷ்ணனை காளிங்க நர்த்தன கோலத்தில் கண்டு ரசித்து கல்யாண சீனிவாசரையும் தரிசித்து நகர்ந்தால் ஆண்டாள் தனி சன்னதியை அடையலாம். சுற்றின் இறுதியில் ராமனை தரிசித்து அனுமனிடம் விடைபெற்று வீடு திரும்பலாம்.